ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி 2021 ஒரு தேர்தல் வந்தது. அப்போ தெருவெங்க ஒரு பாட்டு போட்டாங்க, நினைவு இருக்கா உங்களுக்கு? என்ன பாட்டுன்னு யாராவது சொல்லுங்க. இப்போ அந்த பாட்டை போடவே இல்லை ஈரோடு தேர்தலில். ஏன் தெரியுமா? கம்ப கொண்டு எறிவான், பாதி நேரம் இருட்டு திருட்டு உருட்டு புரட்டு, இவ்வளோதான் திமுக. இதில் நீங்கள் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு ஒரு பாட்டு போட்டாங்க. நாங்கள் என்ன நினச்சோம், பத்தாண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, ஐயா வரப்போகிறார், வந்த உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறுகள்லாம் பாலாறும் தேனாறும் ஓடும், வயல்வெளிகள்லாம் செழித்து விளையும், நல்லவர்கள்லாம் இருப்பாங்க, பொய்யே பேச மாட்டாங்க, திருட மாட்டாங்க, எந்தவித அநியாயங்களும் நடக்காது, சாலைகள் சரியாக போகும், பிள்ளைகள் நல்ல தரமான கல்வி கிடைக்கும், நல்ல மருத்துவம் கிடைக்கும், படித்தவனுக்கு வேலை கிடைக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அரசியல் அதிகாரம் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் தெரியுது, ஒயின் ஷாப்பு மூடி இருந்தாலும் பாரில் சரக்கு கிடைக்கணும். ஒயின் ஷாப் மூடி இருந்தாலும் இன்றைக்கு ஒரு அறிக்கை, உயர்நீதிமன்றம் ஒரு அறிக்கை வெளியிடுது, என்னென்ன 560 பார்களை மூட சொல்லி, பார ஒயின் ஷாப் இல்லை, பாரை மூட சொல்லி, 560 பார்களை மூட சொல்லி ஒரு உயர்நீதிமன்றம் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு மூட சொல்லுது. அதுக்கு தமிழக அரசு ஒரு தகவல் தெரிவிக்குது, என்ன தெரியுங்களா? இவங்க தான் உங்களுடைய எதிர்கால தலைமுறையை பாதுகாக்கப் போகிறார்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் குடிக்காமல் இவங்க தான் பாதுகாத்து வைக்க போகிறாங்க. தமிழக அரசு ஒரு அறிக்கை கொடுக்குது, பார்களை மூடினால் தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும்.